வணக்கம். இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் ஈதல் ஆதா கொண்டாட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோடுபான பதிவுகள் தான் நிறைய இருக்கின்றது. அனைவருக்கும் ஜஃப்னா தமிழ் டிவியின் ஈதல் ஆதா தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்காவின் மஸ்ஜிதுல் ஹரமில் ஈதல் ஆதா தொழுகை இமாம் ஜேக் யாசர் தஃப்ஸ்ரி தலைமையில் நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபா 46, இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 81 ரூபா 41% செல்கின்ற கொண்டிருக்கின்றது. கூடுதலாக எஸ்டிசிபே மற்றும் டெலிமணி, மணிக்கிராம், என்சிபி, ஹுய்பே, வெஸ்டர்ன் யூனியன் என்று அனைத்து வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? அதிக வெப்பநிலைக்கு மத்தியில் மக்காவில் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹஜ்ஜி நாட்களில் மழையுடன் மக்கா புனித தினங்கள் அதிக வெப்பநிலையை காணும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் சொல்கின்றது. ஜூன் 30 2014 மக்காவில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை 51 பாகை என்று சொல்லப்படுகின்றது. மின்னணு வடிவங்கள் அனைத்து யாசக வடிவங்களும் தடை செய்யப்படுகின்றது. எலக்ட்ரானிக் பொருட்கள் உட்பட யாசகம் எடுப்பதை தடை செய்வதை கை செய்திருப்பதன் அடிப்படையில் யாசகம் எடுக்கும் நடைமுறைக்கு முயற்சிக்கும் அவரும் அதன் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவர் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட்டு இது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் செய்யப்பட்டால் அபராதம் கடுமையாக இருக்கும். யாசகம் எடுப்பவர்கள், யாசகர்களை நிர்வகிப்பவர்கள், யாசகர்களை வழிநடத்துபவர்கள், மற்றவர்களை தூண்டுபவர்கள், அவர்களுடன் ஒத்துப்போவது, அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்தாலும் யாசகம் எடுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவுக்கு 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும். இதில் சவுதி அரேபியா நாட்டு பிரஜிகள் இல்லாத பட்சத்தில் தாயகம் நீங்கள் நாடுகடத்தப்படுவீர்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறுதி வரை 1.6 மில்லியன் பயணிகள் சவுதி அரேபியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர். கிட்டத்தட்ட 16 லட்சம் பயணிகள் சவுதிக்கு வருகை தந்துள்ளனர். பாஸ்போர்ட் இயக்குநரகத்தின் கூற்றுப்படியும் சவுதி அரேபியாவுக்கு வெளியிலிருந்து விமான நிலையங்கள் வழியாக வந்ததாகவும் மக்காவிலே முன்முயற்சியின் அடிப்படையில் வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இன்று பெரும்பாலான செய்திகள் தியாக திருநாள் தொடர்பாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாளைய தினம் விசேட பதிவொன்றில் சந்திப்போம். நிறைய செய்திகளை நாளைக்கு தர இருக்கின்றோம். இன்று பெரும்பாலான செய்திகள் தியாக திருநாளை மையமாகவே அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கமெண்ட் விவரங்களை பார்ப்போம். வாருங்கள். அரபா நோன்பு பிடிக்க பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தந்துள்ளான். அல்லாஹ் அடுத்த வருடம் பிடிப்பதற்காக அருள் புரிவானாக. உம்ரா ஹஜ் போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பதிவிட்டிருக்கின்றார் சிதி ரிஃபா. உங்கள் தகவல்கள் மிக்க நன்றி அண்ணா என்று பதிவிட்டிருக்கின்றார் தேவி. கச்சு பெருநாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் கச்சு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் சிதி ரிஃபா. என் பெயர் சுகுணா. உங்கள் தகவல்கள் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் என்று பதிவிட்டிருக்கின்றார் தங்கராஜ் மோசஸ். அனைவருக்கும் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மற்றும் ஈத் முஃபாரக் அண்ணா என்று பதிவிட்டிருக்கின்றார் சோமி. மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ஸ்தம்பல் அடையாளம் பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் தங்கராஸ் மோசஸ் இனிய காலை தமிழ் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். ரங்கநாதன் பழனிமுத்து ஈத் முஃபாரக் என்று பதிவிட்டுள்ளார். ஹார்ட் சிம்பல் ஒருவர் தந்திருக்கின்றார். அவருடைய பெயர் விவரம் செல்லவில்லை அதிலே. மற்றும் ரவீந்திரன் கவி சிறப்பு என்று பதிவிட்டிருக்கின்றார். குட் நைட் என்று ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் யானு ஓக் மாசா அல்லா என்று பதிவிட்டிருக்கின்றார். சொக்கார முருகன் காலை வணக்கம் அண்ணா என்று பதிவிட்டுள்ளார். ஈத் முஃபாரக் ஃப்ரெண்ட்ஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார் யானு வோல்க். மற்றும் விஜயகுமார் நன்றி என்று பதிவிட்டுள்ளார். அண்ணா வீட்டு வேலை செய்யும் நாங்கள் ஒம்ரா செய்ய ஆசையாக உள்ளது. ஒம்ரா செய்வென்றால் என்ன செய்ய வேண்டும் கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இதற்குரிய பதிவுகளை மேற்கொண்டு நீங்கள் ஒம்ரா செல்லலாம்.
நீங்கள் சவுதி அரேபியா மண்ணில் இருக்கின்றீர்கள். உள்நாட்டு யாத்திரைகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் தருவார்கள். நீங்கள் அந்த காலப்பகுதியில் சென்று உம்ராவை மேற்கொள்ளலாம். ஆகவே தொடர்பான தனிப்பதிவு ஒன்றை நாங்கள் தருகின்றோம். கண்டிப்பாக அவருடைய பெயர் வந்து சரியாக அதில் சொல்லவில்லை. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு சந்திப்போம்.